Hi friends, welcome back to Vijis School Cooking. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை வச்சு ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆம்லேட் ரெசிபி, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சிம்பிளான மெத்தடும் கூட. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நான் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு புரியும். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கனும் ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க இந்த ஆம்லேட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன், அப்படி இல்லைன்னா கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நான் முதல்ல இதில் பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரு 2-3 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக வெங்காயம், நான் ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தக்காளி விதையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த தோலை மட்டும் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். விதையை வந்து எடுத்துருங்க, உள்ளே இருக்கிற அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு மேலே இருக்கிற அந்த ஸ்கின்னை மட்டும் நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் லைட்டாக வதக்கிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாயை லைட்டாக மிக்சியில் போட்டு ஒரு கோஸாக அரைச்சிங்கன்னா தூள் தூளாக வரும், அதை வந்து நீங்கள் எடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 3 முட்டை அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த முட்டையை நாம் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இது போல் அந்த மஞ்சக்கரு உடையாமல் இது போல் அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நாம் வதக்கி வச்சுருந்தோம்ல அந்த மசாலாவில் 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா சேர்த்து செய்யும்போது ஒரு ஃப்ளேவராக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக அதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு சிவப்பு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிவிட்டு தனி மிளகாய்த்தூள் ரெண்டுத்தில் எதனா ஒன்று சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இது வந்து அந்த மிளகாய்த்தூள்லாம் வந்து பச்சை வாசனை போகணும். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சி இருக்கும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முட்டையை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு முட்டை உடையாமல் அப்படியே ஜென்டலாக நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப போட்டு கிண்டிட்டிங்கன்னா மஞ்சக்கரு எல்லாமே வந்து கரைஞ்சி போயிடும் அந்த மசாலாவோட. அதனால் ரொம்ப ஒரு ஜென்டலாக நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படி கரண்டி வச்சுட்டு மேலாக்க அப்படி வந்து நீ மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் அந்த மசாலாலாம் அந்த முட்டையில் வந்து ஊறுனா போதும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் இதை வச்சு எப்படி ஆம்லேட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அடுத்ததாக ஒரு பவுலில் நான் வந்து ஒரு 2 முட்டை சேர்த்துருக்கேன். டோட்டலாக பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு 5 முட்டை தேவைப்படும். ஒரு 4 பேர் அளவுக்கு சாப்பிடலாம். இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். நல்லா காய்ச்சின பால், காய்ச்சாத பால் எதாக இருந்தாலும் ஓகே. பால் எதுக்கு சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா முட்டை வந்து நல்லா ப்ளஃபியாக வரும் நம்மளுக்கு. இதை போல் ஒரு ஃபோக் கரண்டி வச்சுட்டு நல்லா வந்து அடித்து விடுங்க. நல்லா நுரப்பொங்க நீங்கள் அடிச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து முட்டை ப்ளஃபியாக கிடைக்கும். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது போல் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அப்படின்னா நீங்கள் தோசைக்கல் கூட வச்சுக்கலாம். இப்போ இதில் நான் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஒரே இதுவாக போட போகிறேன், ஒரே ஆம்லெட்டாக போட போகிறேன். உங்களுக்கு வந்து தனித்தனியாக வேணும்னா நீங்கள் குட்டி குட்டியாக கூட போட்டுக்கலாம். நான் வந்து இதில் ஒரே இதுவாக போடலான்னு சொல்லிவிட்டு இந்த பேன் எடுத்திருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு நம்ம அடித்து வச்சுருந்த முட்டையை இதில் சேர்த்துடலாம். நல்லா வந்து கடாய் வந்து ஹீட்டாக இருக்கணும், பேன் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கும்போது சேருங்க முட்டையை. முட்டை சேர்த்த உடனே இது போல் ப்ளஃபியாக வரும் உங்களுக்கு. ஓரங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வரும். இப்போ இது கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். இதுக்கு மேலே நீங்கள் எடுத்து வச்சுருந்த அந்த முட்டை மசாலாவை வச்சிடலாம். நல்லா ஃபுல்லாக இதை போல் நல்லா பரப்பி விட்டுருங்க. அதுக்கு மேலே நல்லா வந்து பரப்பி விட்டுருங்க. இப்போ நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேம், அப்படின்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு மூடி போட்டு நல்லா வேக வைக்கணும். இந்த முட்டைகள்லாம் வந்து நல்லா வேகணும். நம்ம பச்சை முட்டை ஊற்றிருக்கோம்ல, அதுவும் வேகணும். பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வெந்திருக்கு. நான்
இப்போ ஒரு கரண்டி வச்சுட்டு நீங்கள் அடுத்த சைடு வந்து திருப்பி போடணும். நிறைய பேர் பிகினர்ஸ்க்கு இது வராது, ஏன்னா முட்டை வந்து நம்ம மேலே மசாலா வச்சுருக்கோம், கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், தூக்கி திருப்பி போடுறதுக்கு வராது. அப்படி இருக்கிறவங்க நீங்கள் அப்படியே கட் பண்ணிக்கோங்க, நாலு பீஸாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சின்ன சின்ன ஆம்லேட்டாக போட்டு அதுக்கு மேலே இந்த மசாலா வச்சு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து அடிக்கடி செய்கிறதுனால நான் வந்து இதை அப்படியே திருப்பி போட்டுட்டேன், எனக்கு வந்து ஈஸியாக வந்துடுச்சு. இப்போ இந்த சைடு வந்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வெந்ததும் நீங்கள் வந்து இதை சர்வ் பண்ணலாம். இது வந்து எல்லா சாப்பாட்டுக்குமே வந்து ரொம்ப சூப்பரான ஒரு சைடிஷ் இது. அப்படியேவும் நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றி எடுத்துடலாம். இது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே பிட்சா போலவே இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவும் சிம்பிளான மெத்தட் தான், ஜஸ்ட்டு முட்டை இருந்தால் போதும், நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பராக குயிக்காக ரெடி பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய முட்டை ரெசிபீஸ் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள், பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணுங்கள். நான் வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸும் தரேன், செக் பண்ணி பாருங்கள். எண்ட்லேயும் தரேன், மேல் ஐக்கான்லேயும் தரேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென், பை ஃப்ரம் விஜி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.